என்ன என்ன சொல்கிறது மிடில் கிளாஸ் பையனா ஒரு ஒரு குருடன்னு சொல்லி பேரெடுத்தோர்தனை வந்து இன்றைக்கி டூ மில்லியனுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியனுக்கு சொந்தக்காரனாக ஆக்கியிருக்கிறது வந்து நீங்கள் தான் புலம்பெயர் உறவுகள் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி இது வந்து வரும் நீங்கள் பார்த்துட்டு போகிற ஒரு வீடியோ இல்லை ஆத்மார்த்தமான அன்பின் வழிபாடு அங்கே சார்வக்காட்ட சுவாசன் நாட்டு ஒரு ஆத்மார்த்தமான அன்பு இருந்தது சார் ஓ இருந்தது அப்படியே கிருஷ்ணா நாட்டை அது தத்ரூபமாக வழியில் வந்து இன்றைக்கி உங்கள் ஊடாக வந்திருக்குது ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் ரஜீவனுக்காக எவ்வளோ வந்துட்டு மொத்தமாக ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டில் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் தம்பியாக எப்படி சந்தோஷப்படுறியா மேலே வந்து என்னுடைய சந்தோஷத்தை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தை வரல இப்போ வார்த்தை தடுக்குதுன்னு தான் சொல்லணும் காலமையாவே அண்ணாவை மாதிரியே நானுமே வந்து சரியாக அப்செட் ஆகிட்டேன் அந்த ஒரு சில கதைகளால் வந்து ஒரு லட்சம் ரூபா பெருமதியான இந்த மைக்கும் வந்துட்டு இன்றைக்கு தெரியாது இன்றைக்கு கண்டு பழுதாக அதே அதேமாதிரி எங்களோட கார் இது வரைக்கும் ஒரு நாள் நாங்கள் வந்துட்டு உள்ளுக்கு வச்சுட்டு ஒர்க் பண்ணதில்லை ஃபுல்லாக வந்துட்டு நான் டென்ஷன் ஆகிட்டேன் ஏன்டா அந்த கதை உண்மையிலே எனக்கு அவ்வளோ சகாயத்தை ஏற்படுத்திட்டு அதுலேயும் இது வந்து ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் போட்டு ஓப்பன் பண்ண ஃபிக்ஸ் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் அப்படின்னு சொன்னால் ரஜீவன் தான் தன்னிலும் இதை எடுக்க போகிறார் அப்படின்னு சொன்னால் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெல்பிங் வீடியோக்குள்ளே ஒரு தம்பி வந்துட்டான்னு சொல்லி சாதாரணமாக பார்த்துட்டு போகிற மாதிரி கடந்து போகாமல் அக்கா வந்து நீ ஒரு அடுத்த கிருஷ்ணா ரெண்டாவது எங்கட எங்களோட தம்பி அப்படி என்று சொல்லி தன்னை குடிபொருளுக்கு எல்லாம் என்ன இன்வைட் பண்ணி ஷேர்வாக்கா தண்டை ஒரு உண்மையான அன்பையும் அந்த ஒரு பாசத்தை எங்காட்டினா குறிப்பாக அவ பற்றி சொல்லணுமெண்டா நிறைய சொல்லலாம் என்ற பிறந்தநாள் நான் இருபத்தி மூன்று வருஷமும் பிறந்தநாள் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் எப்படி கொண்டாடிவினோம் எப்படி கேட்க தீத்துவினோம் எதுவுமே தெரியாமல் இருந்த நான் இருபத்தி நாலாவது பிறந்தநாள் மிகச்சிறப்பாக நான் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறப்பாக வந்து கொண்டாடினவே காசு மாலை அல்லது இதன்று சொல்லி எல்லாமே போட்டு எஸ்கே அண்ணாவுக்கு நன்றி சொல்லணும் எஸ்கே அண்ணாக்கு நன்றி சொல்கிறது அப்படி என்று சொன்னால் அது வந்து என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது காரணம் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்கள் சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு வந்து கண்ணீர்ன்றது வராது ஸோ ஒரு கண்ணீர் அதாவது கதைக்கவே முடியாத அளவுக்கு தொண்டை இறுகி வம்பி வம்பி அழுகிறோம் நிலைமை ஒரு பத்தொம்பது வயசு எப்படி எனக்கு வருகிறது அப்படி என்ன சொன்னால் அந்த அன்பை வந்து என்னால் மதிப்பீடு செய்ய முடியாது வார்த்தைகளால் கண்டிப்பாக நீங்கள் எதை நினைச்சு தந்தீங்களோ அந்த இலக்கு நிறைவேறும் எல்லாம் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பனன்றதோடு இது வந்து யாராலையும் சாதாரணமாக நினைச்சி பார்க்க முடியாத ஒரு இலக்கு இருபது நாளில் இருபது லட்சம் என்ற அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் மிகப்பெரிய நன்றி எல்லாருக்குமே உண்மையிலே நிறைய விஷயங்கள் நான் உண்மையாக ஒரு இருபத்தஞ்சி வயசு பையனாக எனக்கு வந்து நிறைய விருப்பம் நிறைய பேரோட சேர்ந்து தெரியணும் பழகணும் நிறைய பேரோட சேர்ந்து எல்லாம் விருப்பம் ஆனால் அதுக்கு யாருமே வந்து என்ன ஏற்றுக்கொடுறதில்ல ஒரு பிளைண்டுன்னு தான் பார்க்கினேன் இப்போ வரைக்கும் இனி இனி நிலைமைகள் மாறும் ஆனால் கிருஷ்ணான்னு எனக்கு சாப்பாடு தீர்த்தி விட்டது என்னை கூட்டி கொண்டு திரிஞ்சது த த ஒரு சாண்ட்டரை தாண்டி என்ன வந்து ஒரு தம்பியாக ஏற்றுக்கொண்டதெல்லாம் வந்து மேலேயே கனவு இதெல்லாம் நினைவாகுமாண்டு என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத எனவே ரஜிவன் முன்னாள் காதலுக்கு என்ன சொல்ல விரும்பு இந்த நேரத்தில் வந்து நான் சொல்லணும் என்று சொன்னால் என்ன சொல்கிறது நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு விரட்டும் நான் உங்களை கண்டிப்பாக நல்லா வச்சிருப்பேன் என்று தான் சொல்லியிருந்தேன் நான் ஆனால் நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க இப்போ நீங்கள் யோசிப்பீங்க ரஜீவனை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படி சொல்லி ஸோ எல்லாமே வந்து காலத்தின் கோலம் எங்கிருந்தாலும் வாழ்க்கை அவர் யாருன்றதை அறிஞ்சு அவற்றை விட்ட நான் போகணும் தானே நான் வந்து அவர்கிட்ட என்ன கொள்ளையடித்தான் முதலாவது கேள்வி அண்ட் வந்து யார்கிட்ட கொள்ளையடித்தான் முதலாவது கேள்வி அண்ட் வந்து எட்டு நாலு வீடு அங்கே அண்ட் வந்து எங்கள் நாலு கார் காரங்க அவற்றொரு ஒரு விமர்சனமாக இருந்திருக்கு வந்து ஒரு எஃப்ட்ரோல் ஒரு கூலி தொழில் செய்கிறவன் மகன் என்னண்டு இப்படி பெரியாளலாம் இவன் என்னென்று இவன் வரலாம் சமூகத்தில் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கார் அவ்வளோ ஒரு டர்ட்டி மைண்ட் வந்து அவருக்கு இருக்குது ஆனால் நீங்கள் கொட்டின அவ்வளோ வார்த்தைக்கும் நீங்கள் எனக்கு வந்துட்டு பதில் சொல்லி ஆகணும் ஏண்டா இன்றைக்கு வந்து தம்பியை நான் ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்த சந்தோஷத்தே என்னால் என்னையை வந்துட்டு அனுபவிக்க முடியாமல் செஞ்சுருக்கிறீங்க வந்து நீங்கள் தான் சரி நீங்கள் என்ன உத்தியோத்திலே இருக்கிறீங்க என்ன செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது ஆனால் இதுக்குரிய பலனை நீங்கள் வந்துட்டு அனுபவிச்சு ஆகணும் அண்ட் வந்துட்டு இதுக்குரிய பதிலாக நீங்கள் சொல்லியே ஆகணும் சரிதானே இப்போ ஒருபோல் அவர் வந்து ஆல்ட்டோ கார்ல பஞ்சு என்று சொன்னால் அவருக்கு பென்ஸ் கார் வேணுமென்றாலும் பிஎம்டபிள்யூ வேணும் வேணுமென்றாலும் நான் வாடகை கண்டாலும் எடுத்து அவரை நான் ஏற்றி கொண்டு போகிறேன் அவர் ரெண்டு நாலு வீட்டையும் நாலு காரையும் காட்டிடும் ஓகே அப்ப ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஜெஃப்னாலேருந்து இருந்து வந்து எவ்வளோ கஷ்டங்களை தடைகளை துன்பங்களை வேதனைகளை தாண்டி வந்துட்டு ரஜிவந்த ப்ராஜெக்ட்டை வந்துட்டு முடிச்சிட்டோம் உண்மையிலே வந்து பெரிய சந்தோஷம் ஆனால் வந்ததில் எங்களுக்கு தான் உண்மையிலே பெரிய ஒரு விழப்பும் தேங்க்ஸனும் அது ஏற்பட்ட காரணம் இன்றைக்கு வந்த அந்த ஒரு கருப்பு நபர் தான் அவரை வந்து நாங்கள் ஆரண்டு பிடிக்கும் மட்டும் நாங்கள் ஓய மாட்டோம் அதுதான் உண்மை உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு லட்சம் ரூபா பருமதி இந்த மைக்கும் வந்துட்டு இன்றைக்கு தெரிய இண்டை கண்டு பழுதாக போட்டுருது அதேமாதிரி எங்களோட கார் இது வரைக்கும் ஒரு நாள் நாங்கள் வந்துட்டு உள்ளுக்கு வச்சுட்டு லொக் பண்ணதில்லை ஃபுல்லாக வந்துட்டு நான் டென்ஷன் ஆகிட்டேனே ஏன்னா அந்த கதை உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ காயத்தை ஏற்படுத்திட்டு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி தானே அப்போ நாங்கள் இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம் அதாவது வந்துட்டு இப்போ ரஜீவனுக்கு நாங்கள் எவ்வளவு அமௌண்ட் வந்து நாங்கள் கொண்டு நாங்கள் அப்படின்ற வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஹாட்டினாங்கள் அதாவது வந்து இருபது நாளில் இருபது லட்சம் ரூபா வந்துட்டு நாங்கள் ரஜீவனுக்காண்டி உண்மையிலேயே வந்துட்டு இரவு பகலாக வந்துட்டு கோல் கதை வச்சு உண்மையிலேயே வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்துட்டு நாங்கள் அதுலேயும் ஒரு சில விடயங்கள் வந்துட்டு மிஸ் ஆகி இன்றைக்கு ரஜீவனுக்கு நேரடியாக கிடைச்சிருக்குது அப்படின்ற வகையில் சந்தோஷம் சேர் தானே ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் ரஜீவனுக்காக எவ்வளவு வந்துட்டு மொத்தமாக ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டில் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு சொன்னால் மாங்குளம் பீப்புள்ஸ் பேங்கில் வந்துட்டு ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் அறுபத்தி ஐயாயிரம் என்ன பூ ஏன்னா இருபத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் வந்துட்டு நாங்கள் போட்டிருக்கோம் அதுக்கான மாதாந்த வட்டியாக வந்துட்டு ரஜீவனுக்கு பதினாறாயிரத்தி நானூறு நானூறுரூவா வந்துட்டு ரஜீவனுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு வரும் சரிதானே அப்போ ரஜீவன் வந்து எங்களை கேட்டது வந்துட்டு அண்ணா எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா தான் என்னுடைய டார்கெட்டாக நான் வந்துட்டு சுபாஷண்ணாவை நான் அவர் வந்துட்டு முயற்சி செஞ்சவர் அண்ணா அவரால் முடியலை உங்களால் முடிஞ்சால் எனக்கு செஞ்சு தந்திங்க அப்படின்னு சொன்னால் பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் ரஜீவன் எதிர்பார்த்ததுக்கும் டபுள் மடங்கு நாங்கள் தினம் வந்துட்டு செஞ்சுருக்கோம் இதில் வந்து இருபத்தி ஒரு லட்சம் ரூபா வந்துட்டு நாங்கள் சேர்த்து கொடுத்துருக்கிறோம் வந்துடும் அது போக வந்துட்டு மிச்சம் வந்துட்டு சுபாஷன்னா மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் வந்துட்டு சேர்த்து தந்திருக்கிறார் அது போக ஒரு லட்சத்தி பதினையாயிரம் அண்ட் ஒரு ஐம்பதனாயிரம் வந்து ரஜீவனுக்கு நேரடியாக கிடைச்சிருக்கு அதுவும் வந்து உங்களை வீடியோ பார்த்த உறவுகள் தான் அதை அப்போ ஒன்றாவது ஒன்று பேங்க மைக்கு நான் ஒன் பண்ணிக்குள்ளேன் சரியா ஓகே அந்த மாதிரி வந்து கிடைச்சிருக்கு சரிதானே அப்போ இது வந்து உண்மையிலேயே வந்து எதிர்பாராத ஒரு உதவி அதுவும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே வந்துட்டு இருபது நாளைக்குள்ளே வந்துட்டு ரெண்டு மில்லியன் ரூபான்றது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு எமௌண்ட்னு தான் சொல்லணும் இது சம்மந்தமாக நாங்கள் ரஜீவன் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறார் அப்படின்றத நான் கேட்போம் சரி தானே ரஜீவன் சொல்லுவோம் தம்பியாக இப்படி சந்தோஷப்படுறியா மேலே வந்து என்னுடைய சந்தோஷத்தை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தை வரையில்லை இப்போ வார்த்தை தடுக்குதுன்னு தான் சொல்லணும் காலமே அண்ணாவை மாதிரியே நானுமே வந்து சரியாக அப்செட் ஆகிட்டேன் அந்த ஒரு சில கதைகளால் வந்து அந்த வகையில் வந்து அதை அதை தாண்டி இந்த சந்தோஷத்தை எங்களால் கொண்டாட முடியலை உண்மையே சொல்லணும்னா ஆனால் நினைச்சு பார்க்கக்குள்ளே நிறைய சந்தோஷம் என்ன நீங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறீங்கள் எந்த சொந்தக்காரில் நிற்கிற நிற்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறீங்களோன்னு நினைக்க நிறைய சந்தோஷம் திருப்பியும் நாங்கள் திருப்பி ஒரு க எந்த சைட்டால் எந்த சார்பாக நான் அதை ஞாபகப்படுத்தவனும் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த காசு வந்து இதில் வந்து இல்லாற்ற காசுமே இருக்குது அண்ணா ஃபஸ்ட்டாக என்ன சந்திக்கிற நேரம் தந்த ஒரு லட்சம் சுபாஷ் அண்ணா சேர்த்து தந்த மூன்று லட்சத்தி தொண்ணூறு மாதிரி இன்றைக்கு வந்த அந்த என்னை சந்திக்க வந்த நபர்கள் கொண்டு வந்த அந்த ஒரு லட்சத்தி பதினைரூபா அதை விட தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஃப்ரான்ஸில் இருக்கிற அண்ணா ஒரு ஆள் ஐம்பதனாயிரம் தந்தவர் அந்த காசு எல்லாமே அண்ணா இன்றைக்கு சேர்த்து கொண்டு வந்த இருபது லட்சம்னு சொல்லி எல்லா காசுமே இருக்குது ஸோ நீங்கள் ஆறுதலாக இருந்து யாராவது பேட் கமெண்ட்ஸ் எழுதுகிறாக்கள்னு சொன்னால் கூட்டி பார்த்துட்டு குட் எழுதுறாக்களுக்கு தெரியும் பேட் கமெண்ட்ஸ் எழுதுறாக்கள் தயவு செய்து ஒரு கூட்டி பார்த்துட்டு கதையுங்கோ அடுத்தது வந்து நிறையவுமே சந்தோஷம் உதவி செய்த உறவுகள் எல்லாருக்குமே வந்து நான் நிறையவுமே நன்றி சொல்ல வேணும் ஸோ அது அது சம்மந்தமாக இப்போ கருத்து கருத்துக்கிட்டதால சொல்லியிருக்கு ஸோ நன்றி என்றது ஒரு தனி சேப்டராக அவங்களுக்கு நான் தரப்போகிறேன் ஆனால் ஏதாவது பேர் யா சார் இப்போ அதுக்கு முன்னம் நாங்கள் வந்து இந்த ஒரு எமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி ரஜீவன்ற எதிர்காலத்துக்கான ஒரு வித்தை கிட்ட அந்த நபர்களுக்கு வந்து நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் ரெண்டு பேரில் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு பேர் இருபத்தி அஞ்சு பேருக்கு மேற்பட்டவங்க வந்துட்டு ஆ இருபத்தொம்பது இருபத்தஞ்சிக்கு மேலே இருபத்தொம்பது தானே சரி ஒரு ஆள் ரெண்டு பேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி அஞ்சுக்கு மேலாக அதாவது இருபத்தி ஒம்பது பேர் வந்துட்டு எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க உண்மையிலே வந்துட்டு நாங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு என் சார்பாக நான் முதற்கன் நன்றியை கூறிக்கொண்டு இதையும் வந்து நான் உங்களுக்கு காட்ட கடமைப்பட்டிருக்கேன் நான் இப்போ இருக்க வடிவாக வந்து டூ அதில் பேர் அங்கே எழுதியிருக்கேன் டூ மில்லியன் தெரியுதா சரி ஓகே இல்லாட்டி நாங்கள் ஃபோட்டோ பிடிச்சி போடுவோம் அதாவது டூ மில்லியன் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன்லி என்று இருக்காங்க சரிதானே அப்போ இருபத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபா நாங்கள் வந்து ரஜீவ் என்ற பேரில் டிப்பாசிட் பண்ணியிருக்கோம் இந்த டிபாசிட் ஆனது எப்படி அமைஞ்சு அமைய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ரஜீவனை தவிர யாராலையும் இந்த இதை வந்து எடுக்க முடியாது நார்மலாகவே ஃபிக்ஸ் டிபாசிட்னு சொன்னால் அப்படி தான் அதுலேயும் இது வந்து ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் போட்டு ஓப்பன் பண்ணப்பட்ட ஃபிக்ஸ் டிபாசிட் அப்படின்னு சொன்னால் ரஜீவன் தான் தன்னிலும் இதை எடுக்க போகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த பேங்கால எனக்கு கோல் பண்ணுவாங்க இப்படி இவர் வந்திருக்கிறார் இதை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஏன் என்ன காரணம்னு சொன்னால் ரஜீவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து நாங்கள் நூறு விதம் நம்ப சரி தானே அது நான் யாரென்றும் குறிப்பிட விரும்பல அப்போ சிலவில் ரஜீவனை கூட வந்து ஒரு ஒரு விரட்டியோ இல்லாடி ஒரு அவனை வந்துட்டு துன்புறுத்தியோ சிலவில் கொண்டு போயிட்டு கை நாட்டு வைக்க சொல்லி கூட அந்த காசை எடுக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலையில் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் பேங்கில் கதைச்சி கண்டிஷன் போட்டது எப்படின்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண வர டைமில் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இப்போ மிஷின் எடுக்கணுமேனு சொன்னால் இது நாங்கள் உதவியாக செஞ்ச பணம் காலாகாலத்துக்கும் ரஜிவேன் இது ஒரு கேபிட்டலாக இருக்கணும் அதை இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் அவர் அனுபவிக்க உரிமை உடையவர் அப் அவருக்கு எப்போ ஒரு நீல் என்ற ஒரு தேவை வருதோ அப்போ நாங்களே வந்து அவருக்கு தேவைண்டா அதை நாங்கள் எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஏன்னா ரஜிவேன் ஓ ரைட் ஓகே இப்போ நாங்கள் ரஜீவனுக்கான இந்த உதவி பணத்தொகையை வழங்கின அந்த நல்லுள்ளங்கள்ட பெயரை நான் ஒவ்வொன்றா சொல்லுவோம் இது சொல்லவே ஐயா நிறைய டைம் எடுக்கும் போது வாழ்க்கையில் ஒரு பெட்டிய லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் உதவிக்காகனு சொன்னால் அது இன்றைக்காகத்தான் இருக்கும் சரிதானே அப்போ நான் வாசிக்கிறேன்னப்போ நீங்கள் கேளுங்க சரியா கண்டிப்பாக பேட் கோமன்ஸ் எழுதுறவங்களுக்கும் இது ஒரு இதாக ஆகிருக்க போகுது சரியா ரைட் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜன் அண்ணான்னு சொல்லி வந்துட்டு நோர்வேலேருந்து ஒரு லட்சம் ஒன்று அனுப்பியிருந்த அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கடைசி அறுநூத்தி அறுபத்தி ஆறு அதே மாதிரி லண்டன்ல இருக்கக்கூடிய துசி அண்ணான்னு சொல்லி அவர் வந்துட்டு ரெண்டு லட்சம் அனுப்பியிருந்தார் இதுவர் தானே ஐயா உங்களுக்கு முதலாவது ஆறு லட்சம் தந்தவர் திருப்பியும் சொல்லியிருந்தார் தான ஒரு இன்னும் ஒரு அமௌண்ட் ஒன்று ரஜீவன காண்டி தர தயாராயிருக்குன்னு சொல்லி திருப்பியும் ரெண்டு லட்சம் தந்திருக்கார் உண்மையிலே வந்துட்டு ஒரு பிக் கேல் சொல்லணும் வந்து பெரிய நன்றி உங்களுக்கு ஸ்பெஷலி அது எல்லாருக்கும் சேர்த்து சொல்லுவோம் ஐயா சரிதானே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து துஷியன்னாட வாட்ஸ்அப் நம்பர் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி வந்து லண்டனில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அக்காவரால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காவோ அண்ணாவோ தெரியல வந்து இரண்டு லட்சம் ரூபா வந்துட்டு அனுப்பியிருக்காங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து எழுநூற்றி எழுபத்தி ஏழு எங்களோடய சாரு அக்கா ஏதோ பேர் சொல்லியிருந்தவா வா கிரணாவோ சம்திங்னு சொல்லி அவங்கள தான் கேட்கணும் என்ன பேர்னு சொல்லி காரணம் என்னென்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு அவங்களோட டீட்டெயில் வந்து தெரியலைன்னு சொன்னால் நான் அக்காட பேர் தான் இதில் எழுதி வச்சுக்கேன் இப்போ சாரு சொன்னது வந்து வேற ஒரு பேர் சொல்ல சொல்லி அதையும் நாங்கள் பார்த்து சொல்லி விட்டோம்டா சொல்லி இல்லை ஏன்டா செய்கிறத சரியாக செய்யணும் நான் சொன்னேன் நான் எழுதி விடன்னு சொல்லி எழுதி விட்டு பலனோட நம்பிக்கையோடு நான் பார்க்குறேன் லண்டனில் வசிக்கும் சந்திரன் அண்ணா குடும்பம் சரிதானே ரைட் ஓகே கரண் அண்ணா இல்லை சந்திரன் அண்ணா குடும்பம் சரியா அவங்கள்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து எழுநூற்றி எழுபத்தி ஏழு அவங்கள ஒரு ரெண்டு லட்சம் அனுப்பியிருந்தாங்க அதேமாதிரி நடரேஸ் நடராசா விக்னேஸ்வரன்ட்டு அறுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஜெர்மனியிலேருந்து ஒரு ஐம்பது நேரம் ஒன்று அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி ஐநூற்றி பத்து சரிதானே அதே மாதிரி லண்டனில் இருந்து ஜூன் எட்டாம் தேதி மகளின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு அண்ணாவோ ஒரு அக்காவோ வந்து ஒரு ஐம்பது நேரம் ஒன்று அனுப்பியிருந்தாங்க

நோர்வேல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஒரு ஆள் வந்துட்டு ஒரு லட்சம் ஒன்று அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து முந்நூற்றி இருபத்தி நாலு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்போது விளக்கை கொடுக்குறது வந்து இடக்கைக்கு தெரியக்கூடாது அதால் எந்த ஒரு பேரும் சொல்லாமல் கொடுங்க நான் தானன்ட்டு நீங்கள் அறியணும்னு சொன்ன அறியப்படுத்தணுமெண்டா இந்த விளக்கை இடக்கை கதையை சொல்லுங்கண்டு அதால் நான் அக்காக சொல்லி கேன்சல் தானே இதை விடவும் உண்மையிலேயே எங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது வாட்ஸ்அப் நம்பரே சொல்லியிருக்கேன் இதில் இப்போ அந்த அப்பா இன்ட் பன்னெண்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு என்ன அந்த விவேக்குரியதா அந்த தமிழன் தமிழ் ஆ ரைட் அந்த பிள்ளைகளிட்டே என்ன சரி ஓகே அதே மாதிரி வந்து எந்த ஒரு முப்பது நேரம் வந்து வந்து லாஸ்ட் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு அவங்கள்ட்ட டீட்டெயில் ஒன்றும் இல்லையாப்பொல்லி இல்லையோ பேர் சொல்லி அனுப்பிலன்னு சொல்லிக்கேன் பாப்பேன் செக் பண்ணி பாப்பேன் இதுக்கு முக்கா யா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த எனக்கு சைக்கிளுக்கு காசு அனுப்பின அக்கா ஒரு ஆள் வந்து அவள் பேர் ஒன்று மென்ஷன் நான் அப்படின்னு சொல்லி ஒரு முப்பது நேரம் வந்து தன்ட சார்பில் கொடுங்க ஒருக்கென்று சொல்லியிருந்தவா தானே அப்போ அந்த வகையில் அக்காட காசு நான் கொடுத்துட்டேன் வாட்ஸ்அப் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு அதேமாதிரி ஜேர்மனிலேருந்து மஞ்சு அண்ட் மகேஷ் வந்து அவங்க வந்து ஒரு ஐம்பது நேரம் ஒன்று அனுப்பியிருந்தாங்க மஹிமா அம்மா அப்படின்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப் நம்பர் இருநூற்றி எழுபத்தி ஏழு அதே மாதிரி லண்டன்லேருந்து அபிராமி அக்கா வந்து அனுப்பியிருந்தா நாற்பதுனாயிரம் வந்து வாட்ஸ்அப் நம்பர் நானூற்றி நாற்பத்தி எட்டு அதே மாதிரி வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ஐம்பது நேரம் கொண்டு வந்து எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு நினைக்கிறேன் அவங்களும் பேர் குறிப்பிட சொன்னால் குறிப்பிட்டிருந்தா நாங்கள் இந்த இடத்த எழுதியிருப்போம் நினைக்கிறேன் இதுக்கு முழுக்க நான் மறுபடியும் உங்கள் முன்னிலையில் செக் பண்ணுறேன் கிருஷ்ணா எனது பெயரை குறிப்பிட வேண்டாம் உங்களுக்கும் உங்கள் இரண்டு தம்பிகளுக்கும் உங்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா அனுப்பியிருக்கார் வந்து பேரை குறிப்பிடவே நான் சொல்லி சரிதானே ஓகே அந்த வகையில் அண்ணா அண்ணாட வாட்ஸ்அப் நம்பர் எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு அதேமாதிரி வந்து லண்டனில் இருக்கிற ஆனந்தன் அண்ணா வந்து ஒரு ஐம்பது நாயிரம் ஒன்று அனுப்பியிருந்தார் தானே அதில் டவுட்னு போட்டிருக்கீங்க காசு ரிசீவ் ஆகிருக்குதோ இல்லைன்னு பார்க்குறேன் என்ன ஓகே அது பார்ப்போம் அப்போ அண்ணாட வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து எண்ணூற்றி தொண்ணூறு ஆனந்தன் ஐம்பது நேரம் அனுப்பியிருக்கார் அதே மாதிரி தயானா வந்து ஸோ இருந்து ரெண்டு லட்சம் அனுப்பியிருக்கார் தயானா தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அனுப்பினார் சரி தானே ரஜீவன் வீடியோ பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டே அனுப்பினார் தயானான்னு தான் நினைக்கிறேன் ரெண்டு லட்சம் தயானாவும் ஆல்ரெடி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார் தயானாவோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நூற்றி பதினொன்று மாதிரி அருள்தாஸ் மயூரிக்கான்றவங்க வந்து ஃப்ரான்ஸில் இருந்து முப்பது நேரம் கொண்டு அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப் நம்பர் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருந்து அதாவது நாலாம் தேதி அஞ்சாம் மாதம் பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு அதாவது சமே சபேஸ் கமலினி எங் என்கிறவங்கட பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு இருபத்தி ஐயாயிரம் முன்னே அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப் நம்பர் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருந்து மகன் அஷ்னாவா அஷ்னா தனது சேமிப்புலேருந்து சரி தானே அந்த பிள்ளை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தான் சேமிச்ச காசில் ஒரு முப்பதனாயிரம் அனுப்பி அனுப்பியிருந்தவா ஆறு கண்டாலும் கொடுங்கன்னு சொல்லி பிள்ளை வந்து அந்த பிள்ளை சொல்லியிருந்தா அது ரஜீவன் அண்ணா கொடுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பிள்ளை நினைக்கிறேன் பன்னெண்டு பதிமூன்று வயசாக இருக்கணும் அப்போ அந்த பிள்ளை வந்துட்டு அந்த காசை வந்துட்டு ரஜீவன் அண்ணா கொடுங்கன்னு சொல்லிக்கா தன்னோட சேமிப்பில் சேமித்த காசு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து அம்மாட அறுநூற்றி அறுபத்தெட்டு அதே மாதிரி வந்துட்டு குழந்திலேருந்து எங்களோட வளமையாக கதைக்கக்கூடிய அவங்களோட பேர் வந்து வாட்ஸ்அப்பில் சுமிலா அப்படின்னு விழுகுது அவங்க பேர் சொல்ல விரும்பியிருந்தாங்களோ தெரியல நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் முப்பது நேரம் ஒன்று அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப் நம்பர் இருநூற்றி எழுபது அதே மாதிரி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு லட்சம் உண்டு வந்திருக்குது பார்த்தீங்க சொன்னால் வாட்ஸ்அப் நம்பர் கடைசி சைபர் தொண்ணூற்றி நாலு அவங்களோட பேரும் நாங்கள் இதில் எழுதலாம் இருக்கா அதையும் செக் பண்ணுவோம் இருக்கா நாங்கள் எதுக்கும் டபுள் செக் பண்ணிட்டு தான் கொண்டு வந்தாங்க திருப்பி உங்களுக்காண்டியும் இருக்கா அது பிள்ளை அப்படின்ற அப்படின்றக்கான ரைட் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் அன்றைய தினம் வந்து எங்களோட ரெஸ்டாரண்ட்டில் உணவு பயந்து கொண்ட நல்ல இருக்குது தானே அவங்க வந்து தங்களோட பேருண்டையும் மென்ஷன் பண்ணாமல் கொடுங்கோண்டு சொன்ன மாதிரி தான் எனக்கு ஞாபகம் சரிதானே சில வேலை எதுவும் சொன்னாங்களோ தெரியல அப்படி சொல்லியிருந்தால் மென்னிச்சுக்கொள்ளுங்க உங்களோட காசை நாங்கள் கொடுத்துட்டோம்ன்ற வகையில் சந்தோஷம் அதேமாரி நடாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸ்லேருந்து ஒரு லட்சம் அனுப்பியிருந்தார் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அறுநூற்றி எழுபத்தஞ்சு நான் சொல்லியிருப்பேன் இவர்கிட்ட அந்த காசு தான் அந்த ரிசீப்ட் வந்துட்டு எங்களுக்கு அனுப்பாத இன்றைக்கு வரைக்கும் அது அவர் இல்லைன்னு கூட தெரியல ஆனால் நான் அங்குல நூறு விதம் நம்பறேன் அவர் அனுப்பியிருப்பார் அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் ஃப்யூச்சரில் பார்க்கலாம் சார் தானே நூறு வீதம் அது அவரின் மேலே வச்சு நம்பிக்கையில் நான் அந்த டீட்டெயிலை கூட எழுதியிருக்கேன் சரிதானே இவன் ஒரு கதைக்கு அது அங்கேயும் பிசகாயி வரான் அப்படி இருந்தால் கூட பரவாயில்லைன்னு சொன்னால் மனுஷனுக்கு நம்பிக்கை உண்டு அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து கணவரின் அம்மாவின் முதலாவது ஆண்டு நினைவை முன்னிட்டு ரைட் எங்களோட அக்கா சரிதானே அவங்க வந்து முப்பது நேரம் ஒன்று கொடுக்க சொல்லியிருந்தாங்க ரஜீவனுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருநூற்றி நாற்பது அதே மாதிரி பகிரதன் ஆருஷனின் ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஃப்ரான்ஸில் ஐம்பது நேரம் கொண்டு அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப் நம்பர் தொள்ளாயிரத்தி பதினெட்டு அதே மாதிரி வந்து சுவிஸ்லேருந்து பிரபாகரன் கனிஷா ஜூலை இருபத்தி ஆறு பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு ஐம்பது நேரம் ஒன்று அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுநூற்றி முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி சிவானா ஹவிதாக்கா அவங்க வந்து ஒரு ஐம்பது நேரம் கொண்டு அனுப்பியிருந்தாங்க ஹோலண்டிலேருந்து வாட்ஸ்அப் நம்பர் தொள்ளாயிரத்தி பதினெட்டு அதே மாதிரி வந்து ஜமுனா அக்கா வந்து வாட்ஸ்அப் நம்பர் சைவர் எழுபத்தி ஒம்பது கனடாவிலேருந்து ஒரு ஐம்பது நேரம் மட்டும் அனுப்பியிருந்தாங்க அதே மாதிரி வந்து சுவிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அக்கா ஒரு வந்துட்டு ஐம்பது நேரம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து சொல்ல தின்னுவாவா வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரும் வேணாமாமாட்ட சொல்லி என்னென்னு சொன்னால் அக்காவை பொறுத்த வரைக்கும் பேரோ வாட்ஸ்அப் நம்பரோ வந்து சொல்கிறது வந்து பிரச்சனை என்ற காரணத்தால் அக்கா தான் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கிறாள் அக்காவுக்கான ஒரு ஸ்பெஷல் மார்க் போடலாம்னு சொன்னால் அக்கா வந்து எங்களை சந்திக்க வந்த ஒரு அக்கா வரால் தான் அக்கா உங்களுக்கு புரியும் என்ற ஒரு நம்பிக்கையில் லாஸ்ட் நம்பரை மட்டும் பண்ணுமென்றால் உண்டை சொல்லி வீரன் சரி சரிதானே ஏண்டா மூன்றுன்றது ஆக்டிவாகவும் இருக்கலாம் தானே ஏண்டா உங்கள் நீங்கள் சொல் அதையும் சொ எனக்கு அதையும் சொல்லாவிட எனக்கு மெனமில்லை ஏன் அதுக்குள்ளே ஒரு ஃபேக் வரக்கூடாது சரியா அதே மாதிரி குலமண்ணா வந்துட்டு குலமன்னா இப்போ நிறைய ஹெல்பந்தங்களுக்கு மூலமாக செஞ்சுக்க நேற்று எதினம் போட்டிருந்தார் வந்து ஐம்பது நேரம் உண்டு ரஜீவனுக்கு கொண்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி ஐம்பது ஆயிரம் வாட்ஸ்அப் நம்பர் எழுநூற்றி முப்பத்தெட்டு அதேமாதிரி லண்டன்லேருந்து கணேசலிங்கம் என்றவங்க வந்து ஒரு ஐம்பது நேரம் கொண்டு அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப் நம்பர் அவருடையது அந்நூற்றி ஐம்பத்தொண்டு ஆனால் இந்த காசு எங்களுக்கு தொடர்பு கொண்டு அனுப்பினது வந்து ஒரு எண்ணூற்றி அறுபத்தி ஆறு என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தை கொண்டு வேற ஒரு அண்ணா ஒரு ஆள் சரிதானே அதேமாதிரி நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க விஜயன் என்ற சொல்லியிருந்தார் ஒரு இருபது நேரம் வந்து நான் கேட்டேன் ஃபோன் பண்ணி அது அந்த குடும்பத்தை கொடுக்கட்டோட நான் ரஜீவனுக்கு தந்தேன்னு சொன்னீங்க அந்த வீடியோ பார்த்தீங்களா ரைட் அவற்றை இருபது நேரம் வந்து விஜயநாந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நூற்றி பதினெட்டு மாதிரி இப்போ லாஸ்ட்டாக ஒரு நம்பர் வந்து நாங்கள் அறுபத்தி ஐயாயிரம் அட் பண்ணி வச்சுருக்கிறோம் காரணம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்களான்னு சொன்னால் ரஜீவனுக்கு வந்து மொத்தமாக சேர்ந்த காசு வந்து பத்தொன்பது லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் அப்போ அப்படியான ஒரு அமௌண்ட்டு எனக்கு வந்து தர விருப்பம் இல்லை அண்ட் வந்து ரஜீவனுக்கு எவ்வளவு சேர்ந்தாலும் அதை தடை செய்கிறதில் எனக்கு மனமே இல்லை சரிதானே அதால் இன்னும் ஒரு அண்ணா வந்து ஒரு குறுகிய காலத்துக்கு முன்னே அவங்கட கையில் கொண்டு வந்து ஒரு எமௌண்ட்டை தந்துட்டு போன ஐயா அப்போ அவற்றை காசு வந்து எங்களுக்கு குடுபடாமல் இருந்தபடியா அப்போ நான் யோசித்தேன் சரி அவர் வந்து விரும்பினது யாருக்குன்னு சொன்னால் ஒரு போராளி குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லி அப்போ இருந்தாலும் உண்மையிலே அவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருந்தாலும் அதற்குரிய சமதாவதி எங்கள்ட ரஜீவனுக்கும் இருக்குதுன்னு சொன்னால் அதில் ஒரு இதுவுமே இல்லை அந்த வகையில் வந்துட்டு அந்த ஒரு அறுபத்தையாயிரத்தையும் நான் ரஜீவனுக்கு போட்டு மொத்தமாக இருபது லட்சமாக்கியிருக்கனேன்னு சொன்னால் ஒரு குறையாக இருக்கக்கூடாது பத்தொன்பது முப்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள்ட்ட பிறந்த நாளுக்கு தந்திருக்காங்க வந்து கிருசாந்த் ஆனந்தின்ற பிறந்தநாள் வந்து ஆறாம் தேதி ஒன்பதாம் மாதம் அதே மாதிரி கிருஷாந்த் நித்தியான பிறந்தநாள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஆறாம் தேதி பதினோராம் மாதம் இதை வந்து எங்களுக்கு ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து நெடுங்கணியில் கொண்டு வந்து அந்த விவசாயதானே கிட்டத்தட்ட இப்போ ஒரு மூன்று நாலு மாதத்துக்கு மேலே வரும் அந்த காசு தந்து உண்மையிலே வந்துட்டு இவ்வளோ நாளாச்சு என்ன ஒரு வார்த்தைக்கு கேள்லை நான் வந்து அதை என்னென்னு சொன்னால் வேணும் கொடுக்காம அப்படி இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் அதை மறந்துட்டோம் சரி தானே மறந்துட்டோம்னு கூட சொல்ல முடியாது ஆனாலுமே வந்து இப்போ அண்ணாவும் வந்துட்டு ப்ரெஷர் பண்ணாதால் மற்ற மற்ற பகுதிகளால் வந்த ஒரு அழுத்தங்களால் நாங்கள் கொடுத்துட்டோம் அழுத்த மண்டைக்குள்ளே என்ன யாரும் குடுண்டு சொல்கிறது இல்லை நாங்கள் கடை கடந்து அந்த மாதிரி கொடுத்து கொண்டு இருந்தாலும் அண்ணாண்ட காசு மிஸ் ஆகினால இன்றைய தினம் வந்து அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது வந்து அந்த காசை வந்து நாங்கள் இவருக்கு ரஜீவனுக்கு கொடுக்குறாரு அதாவது வந்து அறுபத்தி ஐயாயிரம் நாங்கள் அதை அட் பண்ணினாக்கு பிறகு தான் இருபது லட்சம் வந்து வந்திருக்கு தானே அப்போ அண்ணாண்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி சைபர் நாற்பத்தி நாலு அண்ணா வந்து எனக்கு நெடுங்கனியில் கொண்டு வந்து தந்த பணம் எவ்வளோண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபதினாயிரத்தி இருநூறுவா அப்போ அதில் அறுபத்தி ஐயாயிரம் போட்டால் தான் இது இருபது லட்சம் ஆகும் போன மிச்சம் ஐயாயிரத்தி வந்து இருக்குது அதை நான் வந்துட்டு தம்பிக்கு கையில் கொடுக்க போகிறேன் என்னென்னு சொன்னால் ரீலோட் போடுறவங்க இருக்குதா காசு இல்லைண்ணா ஒரு ரூபாவும் இல்லை ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு நாங்கள் பேங்கில் போட்டுட்டு வந்துட்டோம் இல்லோ அதனால் ஒரு ஐயாயிரத்தி இருநூறுவான் தாங்கோ முதல் தடவை ஒரு நியூஸ் வாசித்த மாதிரி வேர்க்குதாப்பா

ாய் மேல் வந்த இதில் எழுதியிருக்கிறது இருபத்தி ஒன்பது பேட்ட பேர் அது மட்டும் முப்பது பேட்ட பேர் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேர் எனக்கு உதவி செய்திருந்தவை குறிப்பாக வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு அண்ணா ஒரு டிக்டாக் மூலமாக என்னை தொடர்பு கொண்டு எஸ்கே என்ன வீடியோ பார்த்துனார் என்று சொல்லி அவர் வந்து ஒரு பதினெட்டாம் தேதி என்று நினைக்கிறான் அப்படி ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாண்டு அனுப்பியிருந்தவர் அடுத்தது வந்து இன்றைய காலமே எங்களோடய வீடு தேடி வந்து யாழ்ப்பாண பகுதியில் ஒரு ஒரு அண்ணா வந்து கொண்டு வந்து ஒரு லட்சத்தி பதினாயிரரூபா தந்திருந்தார் ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்து தான் இருபத்தி ஏழாயிரத்து இருபத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபா நாங்கள் டிபாசிட் பண்ணினாங்க அவை இந்த உறவுகள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிற தருணம் இந்த தருணம் இவைகளுக்கு நன்றி சொல்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு மூன்று பேருக்கு ஸ்பெஷலாக நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதெண்ட்ட நிச்சயமாக அதுண்ட ஒரு பொறுப்பு அந்த வகையில் முதலாவது இப்படி ஒரு தம்பி கஷ்டத்தோடு இருக்கிறான்னு சொல்லி என்னை வெளியில் கொண்டு வந்த சுபாஷண்ணாக்கி இந்த இடத்துல நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு அவர் தான் அட்டி வார அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெல்பிங் வீடியோக்குள்ளே ஒரு தம்பி வந்துட்டான்னு சொல்லி சாதாரணமாக பார்த்துட்டு போகிற மாதிரி கடந்து போகாமல் அக்கா வந்து நீ ஒரு அடுத்த கிருஷ்ணா ரெண்டாவது எங்களோட எங்களோட தம்பி அப்படின்னு சொல்லி தன்னோட குடிபூரலுக்கு எல்லாம் இன்னும் இன்வைட் பண்ணி ஷேர் அக்கா த ஒரு உண்மையான அன்பையும் அந்த ஒரு பாசத்தையும் காட்டினா குறிப்பாக அவை பற்றி சொல்லணும் என்றால் நிறைய சொல்லலாம் என்ற பிறந்தநாள் நான் இருபத்தி மூன்று வருஷமும் பிறந்தநாள் என்றது வந்து எப்படி இருக்கும் எப்படி கொண்டாடுவினோம் எப்படி கேட்க தீர்த்துவினோம் எதுவுமே தெரியாமல் இருந்த நான் இருபத்தி நாலாவது பிறந்தநாள் மிகச்சிறப்பாக நான் எதிர்பார்த்ததை விட மிகச் சிறப்பாக வந்து கொண்டாடினமே காசு மாலை அல்லது இதன்று சொல்லி எல்லாமே போட்டு நவலத்துக்கு சந்தோஷப்படுத்தி இருந்தவா ஸோ அக்கா வந்து அக்காண்டன்பை வந்து அப்படி அப்படி வந்து சொல்ல இல்லாத ஒரு நிலமை இப்போ கூட ஜோலி பிளாக்கில் கூடுதலாக வந்து ரஜிவென்ட் கண்டு வண்டி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஸோ அவாக்கும் வந்து மிகப்பெரிய நன்றியா எஸ்கே நாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுலேருந்து எல்லாமே அவா தான் ஸோ அவாட்ட போனதால் தான் இது வந்து ஒரு தொடர்பு கிடைச்சது அவாக்கு மிகப்பெரிய நன்றி அடுத்தது வந்து எஸ்கே அண்ணாவுக்கு நன்றி சொல்லணும் எஸ்கே அண்ணாவுக்கு நன்றி சொல்கிறது அப்படி என்று சொன்னால் அது வந்து என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது காரணம் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்கள் சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு வந்து கண்ணீர்ன்றது வராது ஸோ ஒரு கண்ணீர் அதாவது கதைக்கவே முடியாத அளவுக்கு தொண்டை அருகி வம்பி வம்பி அழுகிறோன்னில ஒரு பத்தொம்பது வயசு இப்படி எனக்கு வருது அப்படி என்ன சொன்னால் அந்த அன்பை வந்து என்னால் மதிப்பீடு செய்ய முடியாது வார்த்தைகளால் மிகப்பெரிய நன்றி அண்ணாக்கும் மேலே அண்ணா இந்த அன்பு என்ன ஏன் திருப்பி கண்டிப்பாக என்னை வந்து எங்கேயோ கொண்டு போகும் இதுவரைக்கும் நான் நிறைய இடத்துல யோசிச்சுருக்கிறேன் எனக்கு ஒரு அண்ணா வந்து இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அண்ணா எனக்கு ஒரு அண்ணா இருக்கிறார் ஸோ அவர் வந்து கூலி வேலை செய்கிறவர் அதால் வந்து எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யறது கஷ்டம் அந்த வகையில் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உறவு உண்டு ஒரு ஒரு சந்தோஷம் அது அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது அவருக்கு வந்து நன்றி என்று சொல்ல மாட்டேன் ஒரு வார்த்தையில் சொல்ல மாட்டேன் என்னால் அதை சொல்ல முடியாது அவரையும் ஞாபகப்படுத்தி அடுத்தது வந்து இந்த உறவுகள்கிட்ட வந்தம்னு சொன்னால் வீடியோவில் பார்க்குறோம் கிருஷ்ணாவோட தொடர்பு கொண்டு உதவி செய்கிறோம் என்றதை நிறைய பேர் நினச்சி எனக்கு வாண்டி கஷ்டப்பட்டு நான் தொடர்பு கொள்கிற மிகப்பெரிய கஷ்டம் பிஸி ஆனால் எனக்காக கஷ்டப்பட்டு நிறைய பேர் உதவி செய்திருக்கிறீங்கள் உங்களை எல்லாருக்கும் நன்றி அண்ணா ஃபோனை ஆன்சர் பண்ணலையேன்னு சொல்லி உங்களோட அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக ரெண்டு பேர் எனக்கு வந்து வித்தியாசமாக வந்து என்ன தொடர்பு கொண்டு என்னூடாக வந்து அந்த பணத்தை வந்து தந்திருந்தீங்கள் நன்றி மேலே உங்களை எல்லாருக்குமே ஒரு ஒரு சின்ன திருக்குறள் ஒன்று இருக்குது காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தில் மான பெரிதென்று சொல்லி மேல ரஜீவன் வந்து ஒரு மானம் உள்ள ஒரு ஆம்பிளையா இழந்தாரு பையனா இனி நடமாட போறேன்னு எனக்கு ஒரு இன்கம் வேறுது ஒரு வருமானம் வருதுன்னு சொல்லி நடக்க போறேன்னு சொன்னால் அதுக்கு உங்களை எல்லாற்ற அன்பந்தான் காரணம் முப்பதனாயிரம் அனுப்பினார்கள் யோசிப்பீங்கள் பத்து லட்சம்ன்றது பெரிய அமௌண்ட் நாங்கள் அனுப்புகிறோம் முப்பது வந்து எப்படி காணும் என்று சொல்லி இல்லை நீங்கள் அனுப்பினா முப்பதாயிரம் தான்ண்டை எனக்கு இருபத் பற்றி ஏழு லட்சமாக மாறியிருக்குதுன்றதில் நான் சின்ன சின்ன அமௌண்ட் ஆக்களையும் நன்றியோடு நினைச்சி பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் மூன்று லட்சம் ரெண்டு லட்சம்னு சொல்லி பார்க்காம என்ன என்ன சொல்கிறது மிடில் கிளாஸ் பையனா ஒரு ஒரு குருடன்னு சொல்லி பேரெடுத்து வரதனை வந்து இன்றைக்கி டூ மில்லியனுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியனுக்கு சொந்தக்காரனாக ஆக்கியிருக்கிறது வந்து நீங்கள் தான் புலம்பெயர் உறவுகள் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி இது வந்து வரும் நீங்கள் பார்த்துட்டு போகிற ஒரு வீடியோ இல்லை ஆத்மாட்டமான அன்பின் வழிபாடு அங்கே சார்வக்காட்டை சுஹாசன் நாட்டு ஒரு ஆத்மாத்தமான அன்பு இருந்தது சார் இருந்தது அப்படியே கிருஷ்ணா நாட்டை அது தத்ரூபமாக வழியில் வந்து இன்றைக்கி உங்களூடாக ஊடாக வந்திருக்குது கண்டிப்பாக நீங்கள் எதை நினைச்சி தந்தீங்களோ அந்த இலக்கு வாழ்நாள் எல்லாம் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்றதோட இது வந்து யாராலையும் சாதாரணமாக நினைச்சு பார்க்க முடியாத ஒரு இலக்கு இருபது நாளில் இருபது என்ற அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் மிகப்பெரிய நன்றி எல்லாருக்குமே உண்மையிலே அண்ணா வந்து அக்னி அண்ணா ஹவிதாசன்னா விட்டுட்டீங்க அக்னி எனக்கு சொன்னா அவங்களுக்கு சின்ன மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கு புரிந்து ரெண்டு பேரும் என்னோட அந்த என்ன சொல்றது அதான் ரெண்டு கதைப்பேன் அந்த ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக அதாவது இது இது ஆறாலையுமே செய்ய முடியாத ஒரு விஷயம் மூணு பேருமே அந்த தோளில் கையை போட்டு வீடியோவுக்கு பின்னுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது தோளில் கையை போட்டுறது நடக்கிறது அது இது வேண்டி கொடுக்குறது மேலே அடித்து பாட்டு படிக்கிறது பெம்பலாக கதைக்கிறது இப்படியான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நான் உண்மையாக ஒரு இருபத்தஞ்சி வயசு பையனா எனக்கு வந்து நிறைய விருப்பம் நிறைய பேரோட சேர்ந்து திரியோணும் பழகணும் நிறைய பேரோட சேர்ந்து எல்லாம் விருப்பம் ஆனால் அதுக்கு யாருமே வந்து என்ன ஏற்றுக்கொடுறதில்ல ஒரு பிளைண்டு தான் நம்ம இப்போ வரைக்கும் இனி இனி நிலைமைகள் மாறும் ஆனால் கிருஷ்ணானா எனக்கு சாப்பாடு தீர்த்தி விட்டாது என்னை கூட்டி கொண்டு திரிஞ்சது த ஒரு சாண்ட்டரை தாண்டி என்ன வந்து ஒரு தம்பியாக ஏற்றுக்கொண்டதெல்லாம் வந்து மேலேயே கனவு இதெல்லாம் நினைவாகமாண்டு என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத கனவு யாருக்கும் புகழூர சொல்லில்லை இது கண்டிப்பாக என்னை மனசில் படுறதை சொல்லிக்கொள்கிறேன் நிறைய பேர் எங்களுக்காக வேலை செய்யற நிறைய பேர் கூட எங்களை நிறைய இடங்கள்ல ஒதுக்கி வச்ச வரலாறுகள் இருக்குது நிறைய இடங்கள்ல வந்து எங்களை விலாக்கி விட்ட நிராகரித்த நிறைய வரலாறுகள் இருக்குது அப்படி இருக்கக்குள்ள இந்த இந்த பெரிய ஒரு அமௌண்ட ரஜீவனுக்காக ரஜீவனுக்காக தேடித்தந்தன்றது இல்லை அனுப்பிவிட்டன்றது சாதாரணமான விஷயம் இல்லை உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் ரஜீவன் முன்னாள் காதலுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்துல வந்து நான் சொல்லணும் என்று சொன்னால் என்ன சொல்கிறது நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வரட்டும் நான் உங்களை கண்டிப்பாக நல்லா வச்சிருப்பேன் என்று தான் சொல்லியிருந்தேன் நான் ஆனால் நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க இப்போ நீங்கள் யோசிப்பீங்க ரஜிவனை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படி என்று சொல்லி ஸோ எல்லாமே வந்து காலத்தின் கோலம் எங்கிருந்தாலும் வாழ்க்கை மற்றது காசுன்ற வந்து ஐயா அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் இன்னைக்கு பணத்துக்காண்டி தான் வந்து அவள் இறந்திருக்கோன்னு இல்லை உங்கள மாதிரி ஒரு குணத்தை வந்து அவள் தான் முக்கியம் அண்ட் வந்து நாங்கள் இப்போ ஃபைனல் பாட்டுக்கு வருவோம் அது அது வந்து முடிஞ்சுது உண்மையிலேயே நான் கவிதாஸ் அக்னி இன்றைக்கி வீட்டில் இருந்து கிடைக்க பிளான் பண்ணி வந்தது இந்த காசை வந்து நாங்கள் ரஜீவனுக்கு சர்ப்ரைஸ் அக்கௌண்டை கொடுத்து டிப்போசிட் பண்ணி போட்டு ஆளை கொண்டு வந்து வீட்டை இறக்கி உதவி செஞ்சாக்கிட்ட பேர் விவரம் எல்லாம் சொல்லி போட்டு ஒரு பாட்டு போட்டு ஒரு நல்ல குத்தாட உண்டு ஆடி போட்டு தான் வாரேன் அப்படி ஒரு மைண்ட் செட்டோடான் இருந்த நாங்கள் எப்போ ரஜிவன் வீட்டுக்கு உள்ளடும் போது அந்த ஒரு கருப்பாடு வெளியே வெளியே அப்போவே எனக்கு அந்த மைண்ட் அப்படியே சுக்கு நூறாக உடைஞ்சி போச்சு ஆனால் சொல்கிறேன் இந்த வீடியோவில் அவற்றை முகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் எங்கே தெரியன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அவற்றை அயலாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் யாராக இருந்தாலும் நான் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இம்மீடியட்டாக எனக்கு கண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா முதல் தடவையாக எங்களை பற்றி நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸில் எழுதுகிறாங்க அங்கே இங்கே கதைக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு யாருன்னு தெரியாது ஆனால் முதல் தடவையாக வந்துட்டு எவிடன்ஸோடு வந்துட்டு ஒரு ஆள் அம்பிட்டுட்டு போயிருக்கார் கடவுளாகத்தான் எனக்கு வந்து ஒரு சிறிய வீடியோ கிளிப்பில் இருந்தாலும் அவற்றை முகத்தை வந்துட்டு தெரியப்படுத்தியிருக்கார் சரிதானே அதனால் அவர் யார் அறிஞ்சு அவற்றை அவ நான் போகணும் சரிதானே நான் வந்து அவர்கிட்ட என்ன கொள்ளையடிச்சேன் முதலாவது கேள்வி அண்ட் வந்து யார்கிட்ட கொள்ளையடிச்சான் முதலாவது கேள்வி அண்ட் வந்து எந்த நாலு வீடு அங்க அண்ட் வந்து நாலு கார் அங்க அவற்ற ஒரு விமர்சனமாக இருந்திருக்கு வந்து ஒரு அஃப்ட்ரல் ஒரு கூலி தொழில் செய்கிறவண்ட மகன் என்னென்று இப்படி பெரிய ஆள் ஆகலாம் இவன் என்னண்டு இவன் வரலாம் சமூகத்தில் ஒரு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கார் அவ்வளோ ஒரு டேர்ட்டி மைண்ட் வந்து அவருக்கு இருக்குது இப்படியானவரை நாங்கள் சமூகத்தில் வந்துட்டு உண்மையாக நானே வந்துட்டு தண்டிக்கிறேன் சார் தானே ஏன்டா என்ன சொன்னதுக்காண்டி இல்லை உண்மையிலே என்ன சொன்னதுக்காண்டி இல்லை ஆனால் அவர் வந்து சொன்ன ஒரு வசனம் எவ்வளோ ஆழமான அனுப்போ ஒரு கூலி தொழில் செய்கிறவண்ட மகன் எப்படி மேலே வரலாம்ன்ற வந்து உண்மையிலேயே தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் அதுக்கு வந்துட்டு உண்மையிலே வந்து இந்த கண்பார்வை தெரியாத இந்த பிள்ளை வந்து சாட்சி இவருக்கு அவர் மூலமாக எந்த ஒரு இஷ்யூவும் வர நாங்கள் விட மாட்டோம் ஆனால் தம்பி வந்து உண்மையிலேயே என்மேல வச்ச அதிக பாசத்து நிமித்தம் தாய் கூட வந்து சொல்லியிருந்தா காலமாக வந்தவங்கக்கிட்ட தம்பி அது உதவி செய்ய வரவும் எரிஞ்சறிஞ்சு பிள்ளைந்து பேசிக்கொண்டிருந்தான்ண்டு அப்போ நான் கூட ரஜிவன் சொல்லியிருக்க நினைச்சான்னு ஒன் சிலவில் சும்மா சொல்கிறானோ சரியானு சொல்லி ஆனால் தாயை வந்து சொல்லும்போது வந்துட்டு அது நூறு விதம் உறுதியாகிட்டு சரி தானே உண்மையிலேயே தம்பி என் மேலே வச்ச தான் இன்றைக்கே அதை எனக்கு உண்மையை வெளிப்படுத்திக்கேன் அண்ட் வந்து தம்பி மேலே நான் வச்ச பாசம் இன்றைக்கி நாங்கள் அதை வந்து கொண்டு வந்து செஞ்சுருக்கேன் இது மட்டும் இல்லை தான் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் தம்பி வந்துட்டு எங்களுக்கு அழைச்சா நாங்கள் வந்துட்டு தம்பிக்கு கரம் கொடுக்க வந்துட்டு தயாராக இருக்கோம் இப்போ வந்து அவர் தண்ட காலையில் ஒரு சுயமாக இயங்கக்கூடிய மாதிரி ஒரு நிலைமைக்கு அவரை கொண்டு வந்திருக்கோம் உண்மையிலேயே பதினாறாயிரத்தி நானூறுரூவா மாதம் வர்றன்றது வந்துட்டு உண்மையிலே பெரிய விஷயம் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பார்மசியில் போயிட்டு வந்தையா வேலை செஞ்சால் கூட பதினையாயிரம் தான் கொடுக்குறாங்க இங்கேருந்து கஷ்டப்பட்டு போய் வேலை செஞ்சாலே அப்போ நீங்கள் கூட அந்த ரீலோ சும்மா போடுற மாதிரி போட்டுக்கொண்டு சந்தோஷமாக எங்களோடய வீடியோ என்ன மாதிரி பார்க்குறீங்க நீங்கள் இரவில் முழிச்சிருந்து உங்களோட வீடியோ இப்போ வரும் பார்த்து வந்து பார்ப்பேன் இங்கே வந்து கூடுதலாக கவரேஜ் பிரச்சனை இப்போ கவரேஜ் இல்லை அப்படின்னு சொன்னால் வெளியில் போய் கேட்டுக்குள்ளே தான் வீடியோ பார்த்து ஃபுல்லாக பார்த்துட்டு தான் அந்த படுக்கிறேன் அதுவும் நாங்கள் போடுற வீடியோ வந்து ஒரு ஷோர்ட் வீடியோ இல்லை ஒரு நிமிஷம் இல்லை ஒரு மனத்தியால் படம் மாதிரி நாங்கள் போடுற டைம் வந்து ஒரு மணி ஒன்றரை அந்த டைமுக்கு இந்த இடத்துல உள்ள நான் ஒரு கோல் பண்ணவே போகலை ஒன்றரை ஒரு மணிக்கு வந்துட்டு வெளியில் போயிட்டு இந்த மருந்துகளை ஒரு பூச்சி புழு வந்தால் கூட தெரியாது ஒரு பாம்பு வந்தால் கூட தெரியாது என் மேலே இருக்கிற பாசத்தில் அந்த வீடியோ கூட நான் நிற்கிறேனான்றது கூட பார்க்க முடியாது ஜஸ்ட் வந்து கேட்குறக்காண்டி ஒரு இரவு நேரம் ஒரு புள்ள வந்துட்டு இந்த ரோட்டுக்கிட்ட நின்றுருக்குன்னு சொன்னால் அந்த பாசம்தான் எடுக்கங்க இவ்வளவு தூரம் பெற வச்சிருக்குது ஆனால் நான் சொல்கிறேன் என் என்னறைய நான் வந்துட்டு உண்மையிலேயே நான் உதவிக்கண்டு அனுப்புகிற பணத்தில் வந்துட்டு ஒரு ரூபா காசு கொள்ளை அறிக்கணும் வந்துட்டு நினைக்கிற வந்து நான் இல்லை திருப்ப திருப்பதை நான் சொல்லித்தான் வந்துட்டு நியாயப்படுத்தணும் வந்துட்டு இல்லை ஆனால் நான் அவரை நேருக்கு நேராக சந்திக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் எனக்கு ஆதாரம் தந்தே ஆகணும் நீங்கள் வழியிட்ட கருத்துக்கு நீங்கள் எனக்கு ஆதாரம் தந்தே ஆகணும் அண்ட் வந்து ஒரு கதைக்கு நீங்கள் வந்து அப்படி யாரும் ஒருவருன்ற காசை நாங்கள் சீட் பண்ணிட்டேன் வந்துட்டு சொன்னால் நீங்கள் அது எந்த வகையில் நாங்கள் அதை சீட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி நீங்கள் எவிடன்ஸோட சொல்லுவீங்களா இதை நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து நான் செய்கிறேன் சரிதானே சீட்டிங்கன்றது வந்துட்டு நிறைய வகை இருக்குது சரிதானே ஒரு நாளும் வந்துட்டு நான் ஒரு தான் அனுப்புகிறேன் காசை வந்துட்டு இன்னொருவனுக்கு கொடுக்காமல் விடணுமெண்டோ இல்லாட்டி கொடுத்துட்டு வாங்கணுமெண்டோ இல்லாட்டி அதில் கமிஷன் வைக்கணுமெண்டோ ஆள் வந்து நான் இல்லை ஆனால் நீங்கள் கொட்டின அவ்வளோ வார்த்தைக்கும் நீங்கள் எனக்கு வந்துட்டு பதில் சொல்லி ஆகணும் ஏண்டா இன்றைக்கு வந்து தம்பியை நான் ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்த சந்தோஷத்தையே என்னால் என்னை வந்துட்டு அனுபவிக்க முடியாமல் செஞ்சுருக்குறீங்க வந்து நீங்கள் தான் நினச்சது தான் நீங்கள் என்ன உத்தியோகத்தில் இருக்கிறீங்க என்ன செய்கிறீங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் இதுக்குரிய பலனை நீங்கள் வந்துட்டு அனுபவிச்சு ஆகணும் அண்ட் வந்துட்டு இதுக்குரிய பதிலை நீங்கள் சொல்லியே ஆகணும் சரி தானே இப்போ என்னெல்லாம் கோவிக்கக்கூடாத நான் உண்மையிலேயே கடவுளுக்கு விரோதமாக நான் வந்து செயற்பட கண்டிப்பாக இல்லை நான் அப்படி இல்லை உங்களை கோவிக்கிறது கொண்டுமே இல்லை அவர் அவரோட நான் சூடானது என்று சொல்கிறதுக்கான ஒரே காரணம் வந்து என்னென்னா இப்போ நிறைய பேர் கதைக்கிறது நிறைய பேர் கருத்துக்கள் எழுதுகிற நான் எல்லாமே படிக்கிறேன் நான் சில நேரம் இங்கே அண்ணாக்கள் கூட சொல்லுவேன் சுவாசண்ணா சார் உக்கா சொல்லுவேன் அப்படியே அதில் எழுநூறு எண்ணூறு கடமன் வருமடா எல்லாத்தையும் நீ என்ன வாசிக்கிறது இப்படி தட்டி தட்டி அப்படின்னு சொல்லி இல்லை பிரச்சனை இல்லைன்னா நான் எல்லாத்தையும் வாசிப்பேன் எல்லாத்தையும் வாசிப்பேன் அப்போ அதில் கூட சில பேர் எழுதுறாது அந்த மோசடி செய்கிறாங்க காசை எடுக்கிறாங்களன்னு சொல்லி இன்றைக்கு அவ்வளோ பேர்த்த பேரையும் இருந்து மினைக்கட்டு நீங்கள் எனக்காக வாசிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதில் வந்து ஒரு இருபது பேர் தந்த வேதம்னு சொல்லி போட்டு பத்து பேர்ட்ட காசை நீங்கள் எடுத்துருக்கலாம் அதோட நான் கேட்டது வந்து பத்து லட்சம் என்னோட ஆல்ரெடி இருந்தது வந்து ஆறு லட்சம் ஸோ அதில் நீங்கள் ஒரு அஞ்சு லட்சத்தை தந்துட்டு நீ பத்து கட்டு நீ பதினொன்று தந்திருக்கணும்னு சொல்லி போட்டு மிச்ச காசை நீங்கள் எடுத்துருக்கலாம் ஆனால் எடுக்கல சம்திங் ஏனென்று சொன்னால் அது வந்து உங்களோட அந்த வழிப்படை தன்மை உங்களோட உண்மை அதுதான் வந்து வழிபடுது அது மட்டும் இல்லாமல் ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி கே அப்படின்னு சொல்கிற சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து உங்களோட உண்மைக்கும் நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் கிடைச்ச தான் வேற ஒன்றுமே இல்லை அவை வந்து இப்படியான தேவையில்லாத கருத்துக்களை கதைக்கிறது நார்மலாக ஒரு வீடியோ செய்கிற ஆக்களாக பொறுமையோடு இருக்க வேண்டிய ஆக்களாக நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் என்னால் வந்து ஒரு முறைப்படி படித்து ஒரு முறைப்படி ஓயிலையால் பாஸ் பண்ணி மேலே வந்த என்ற வகையில் என்னால் எந்த தர்மத்தின் அடிப்படையில் இதை வந்து சாதாரணமாக கடந்து போக முடியாததால தான் நான் வந்து அதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டி வந்தது அவே பேட் கமெண்ட்ஸ் எழுதுகிறாக்கள் தயவு செய்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கோ தம்ளினை மட்டுமோ இல்லை அந்த முன்னுக்கு இதை மட்டுமோ பார்த்துட்டு கருத்து எழுதாமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களால் எழுதுறதுக்கு தோணினா நீங்கள் கண்டிப்பாக வீடியோவுக்கு வந்து கருத்தெழுதலாம் அப்படின்றத இந்த இடத்துல நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கேன் அருமையான கருத்து வந்து தம்பி சொல்லியிருந்தார் ஆறு லட்சம் என்னட்டே இருக்குது ஒரு நாலு லட்சம் தந்திருந்தாலே பத்து லட்சம் அதுதான் உண்மை பத்து லட்சம் ஆக்கி போட்டு அவன்கிட்ட பத்து ரூபா காசு இல்லாமல் விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனால் நான் உண்மையான நேசத்தின் அடிப்படையில் தான் நானாக ட்ரை பண்ணி கதைச்சி சொன்ன மாட்டேங்குது ஆறு ஆறு எல்லாம் உதவி செய்ய முன்பாராங்களோ ஓமண்ணா கண்டிப்பாக அவனுக்கு தேவையண்டு ஒரு இருபது நிமிஷம் நான் வந்து அவங்களுக்கு விளங்கப்படுத்துவேன் அவங்களுக்கு தெரியாமையில் நான் சொல்லுவேன் அண்ணா யோசிச்சுப்பாங்க நல்லா இருக்கிற மனுஷனாலே வந்துட்டு எங்க இவ்வளோ கஷ்டமாக இருக்குது தம்பிக்கு வந்துட்டு ரெண்டு பா கண் இல்லை அவனை அவ்வளோ வேதனைப்படுவான் இதை விட அவனை மகிழ்ச்சி பற்றக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லை நீங்கள் யார் அனுப்பினாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன்னு சொல்லி ஒரு கதைக்கு இதில் யார்ட்டையும் ஒரு ஆள்ட்டு டீட்டெயிலாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள் இன்றைக்கு நைட்டுக்கோ இல்லாட்டி நாளைக்கு மார்னிங்கே என்னை கண்டாக்ட் பண்ண தானே இமீடியேட்டாக நாங்கள் வந்துட்டு அதுக்கு ஆக்ஷன் எடுப்பேன் ஏன்னு சொன்னால் நானும் வந்துட்டு கம்ப்யூட்டரும் இல்லை ரோபோவும் இல்லை சரி தானே ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்காது மேபி ஒன் மீ ஒன் வந்து நான் கூட ஒரு டீட்டெயிலாக நான் விட்டுருக்கலாம் அப்படி விட்டுருந்தால் நீங்கள் இமீடியேட்டாக கண்டாக்ட் பண்ணி சொன்னால் அதை நாங்கள் உடனடியாக ரஜீவன் கவுண்டில் இல்லை ரான்சாக்ஷன் செஞ்சு விட்டு உங்களுக்கு என்னென்னா இப்போ எனக்கு வந்து இந்த ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டை வந்து மனநிறைவுன்றதை விட அதை விட மன நிறைவாக வந்து அதிக ஊடிய நுறைவாக வந்து போட்டு தந்திருக்கிறீங்கள் நான் கேட்டதை விட அதிகமாக அவே என்ன பிடித்தார்கள் என்ன நேசிக்கிறார்கள் இனி யாராவது அனுப்பினாலோ இல்லாட்டிக்கு என்ன விருப்பமானார்கள் இனி வந்து அனுப்பணுமெண்ட்டு நினைச்சாலோ நீங்கள் கண்டிப்பாக அனுப்புங்க அந்த காசை வந்து என்னுடைய நான் பூர்ண சம்மதத்தோடு கஷ்டப்பட்ட நிறைய பேர் காணி வேணும் வீடு வேணும் இடம் கிடமில்லைன்னு சொல்லி நிறைய பேரை வந்து அன்றாடம் வீடியோ மூலமாக காட்டி கொண்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம் அதில் ரஜீவனுக்கு வந்த காசை உங்களுக்கு தரமெண்டு கூட நீங்கள் சொல்ல தேவையில்லை அதை நீங்கள் அவங்க தேவைகளுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் என்றதை நான் வந்து இதை உங்களுக்கு ஒரு அனுமதியாக வந்து என்சார்பான ஒரு சம்மதமாக வந்து தாரது இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் சில பேர் எழுதக்கூடாது ரஜிவனுக்கு வந்த காசைவன் சுருட்டி போட்டான் அந்த மாதிரியான்னு சொல்லி அதுக்காக இந்த அனுமதியை வந்து நான் இப்போவே இந்த இடத்துலையே உங்களுக்கு நான் இந்த மனசு தந்து கொள்றேன் மழையார் தங்கம் சரியா அப்போ நாங்கள் வழுக்கடை போகிறோம் கொஞ்சம் நாங்கள் நெண்டா போக வேண்டிய தூரம் கணக்கே இருக்குது சரியா அக்கி நீ இதை பிடிங்கோ இன்றைக்கு இஞ்ச வந்து கார் கண்ணாடி இந்த இதையும் முடைச்சி கா சைட் கப்பையும் கலட்டி மைக்கேண்டு பழுதுகா போனான்னு மிச்சம் ஆனால் இதுக்கெல்லாம் காரணமானாலும் நான் விட மாட்டேன் இங்கே இதில் இருக்குது உங்களோட எஃப்டி சர்டிஃபிகேட் இது ஓகே உங்களோட கையில் வந்தால் ஓகே இல்லாட்டி உள்ள கொண்டு வைக்கணுமா இல்லை நான் அதை நீங்கள் வைப்பீங்க சரியா அப்போ நான் கிளம்புமா நவம்பர் செகண்ட் ஆமாம் அது நவம்பர் சார் யா இதை ஃபோட்டோ ஒன்று எடுப்பேன் இது இதுக்கு போது ஃபோட்டோ ஒன்று எடுத்து நான் வச்சுருக்கேன் மேபி இது நீங்கள் லோஸ்ட் பண்ணிணா அந்த ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு வந்து அந்த ஃபோனில் எந்த ஃபோனில் இருக்குது

அப்படி ஒரு தெரியும் தானே யாரால என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க எனக்கு சொல்லலாம் அப்படி ஒரு கதைக்கு எனக்கு சொல்ல முடியாத சுச்சுவேஷன் சார்வுக்காக சொன்னான் சார்வக்கா இமீடியட்டாக எனக்கு தெரிவிப்பா அதன் மூலமாக நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் சரிதானே இன்றைக்கு இந்த வீடியோ பார்க்குற வெளிநாட்டு உறவுகள் என்னையை நேசிக்கக்கூடியவங்க இவ்வளோ பேர் கொதி நல்லா தெரியும் அந்த கருப்பாட்டுக்கு நாங்கள் வைக்கிறோம் வேலையாப்போம் சரிதானே சரியா ஓகே நாங்கள் வலுக்கிறோம் போட்டோம் அதுக்காண்டி வேலை வைக்கிறவன் நான் ரவுடி இல்லை ரவுடி தமிழ் எனக்கு பிடிக்கவும் மாட்டேன் நான் அவர் எனக்கு கையில் கிடச்சா அவர் மட்டும் இல்லை என்ன என்னையே கொலை வந்தவன் கையில் கிடச்சா கூட நான் வந்துட்டு அடிக்க மாட்டேன் சரிதானே ஆனாலும் நான் கேட்பேன் ஏன் ஐயா அப்படி செய்கிறீங்க இன்றைக்கி நீங்கள் எனக்கு செஞ்ச மாதிரி இன்றைக்கி நாளைக்கு ஒருத்தனை செய்ய அவங்களோட மனம் அவ்வளோ வேதனைப்படும் நாளைக்கே உங்களோட பிள்ளை ஒரு தொழில் செய்யக்குள்ள உங்களோட பிள்ளை என்ன தொழிலை பற்றி உங்களோடய கண்ணுக்கு முன்னால் மட்டும் உங்கள் கஜனை நீங்கள் அவ்வளோ வேதனைப்படுவீங்க ஆ அதை மட்டும் நான் அவரை கேட்பேன் அவ்வளோ தான் பிஸி மட்டுமடி அவருக்கு அவருக்கு உண்மையிலே அவர் ஒரு வளர்ந்த ஒரு ஆள் அவர் என்ன தொழில் செய்கிறார் எனக்கு எதுவுமே தெரியாது அவருக்குரிய மரியாதை நான் கொடுக்க தயாராக பிள்ளைன்னா கூட அவர் எனக்கு என் மோம் பார்க்க போ மூன் பார்க்க எனக்கு தெரியாது ரீசன் ஆனால் தான் எனக்கு வந்துட்டு ரீசன் தெரியும் நான் வந்துட்டு அவரோட கதைக்குதான் சார் நான் கேட்பேன் ஐயா உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்க அவ்வளான் தான் அண்ட் வந்து இன்னும் ஒரு கேள்வி என்னட்ட நாலு வீடு நாலு கார் இருக்கண்டே வைப்பேன் ரஜிவன் அதில் அவருக்கு என்ன பிரச்சனை சரிதானே என்னோட இல்லை இருக்கண்டு வச்சாலும் அவருக்கு என்ன பிரச்சனை என்றதும் என்னுடைய இன்னும் ஒரு கேள்வி சரிதானே அண்டு வந்து அவரை நான் ஏற்றி கொண்டு போவோம் ஒருவேளை அவர் வந்து ஆல்ட்டோ காரில் வேற பஞ்சு என்று சொன்னால் அவருக்கு பென்ஸ் கார் வேணுமென்றாலும் பிஎம்டபிள்யூ வேணுமென்றாலும் நான் வாடகை கண்டாலும் எடுத்து அவரை நான் ஏற்றி கொண்டு போகிறேன் அவர் என்ற நாலு வீட்டையும் நாலு காரையும் காட்டட்டும் சரி அப்பன் ஓகே அப்போ நான் விளக்குறேன் ஸோ இந்த வீடியோலையும் நான் கதைச்ச விஷயங்களையும் மாதிரி மனசை பண்பற்ற மாதிரி அமைஞ்சிருந்தால் அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தம்பிக்கான ஒரு எதிர்காலத்தை கொடுத்துருக்கோம்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் விளக்குற மையாலும் சரியா ஸோ வந்து நாங்க விளக்குறோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திப்போம் ஓகே தானே வீட்டு அப்போ நாங்கள் அப்படியே போக போறோம் நீங்க அடியில் உள்ள விட்டுட்டு போறதா என்ன இனி உங்களோட விளையாட்டு தானே வீட்டுக்குள்ள சரி தானே தனி கிளம்பி வீடியோ பார்க்க போறோம்னா நாங்கள் விட வேண்டிய அவசியம் இல்லை சரிதானே அப்போ ஓகே நாங்கள் கிளம்பா சந்தோஷமா ஆனால் உண்மையிலேயே வந்து ஆள் இதில் இல்லை செட்டி ஆகணும் இதை கொண்டு என்ன ஒன்றும் செய்யவும் இல்லாதய்யா சரிதானே நான் என்னெண்டா உண்மையிலேயே டென்ஷன்ல இன்றைக்கி நிறைய குழம்பிட்டேன் சரி அப்படி இருந்தா இதில் உங்களோட மஞ்சள் பையன் இருக்குதா சரியா ம் சரியா கவனமாக பண்ணிட்டு பையன் பையன் இது அடிக்கவேக்கா கண்டிப்பாக ஓகே சரி நீங்கள் நீங்கள் இனி உள்ளே போகலாம் நாங்கள் போவோம் போடவில்லை இல்லைங்களே சரியா பாயா சரியா ஓகே ஓகே